இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது என்ற பதிலுரையை பல்லவியாக கொண்டு ஜெபிக்க அழைக்கிறது இன்றைய திருப்பாடல். இந்த திருப்பாடல் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி படைப்புகளை மையம் கொள்கிறது, இரண்டாவது பகுதி திருச்சட்டத்தை மையம் கொள்கிறது. படைப்பும் திருச்சட்டமும் இறைவனை புகழ மனிதர்களை அழைக்கின்றது. படைப்பும் திருச்சட்டமும் மனிதர்களை இறைவனிடம் அழைத்து செல்கிறது. காரணம், சூரியன் ஒளி வீசி வழி கொடுப்பது போல திருச்சட்டம் தன்னுடைய ஒளியினால் மனிதனுக்கு இறைவனுடைய திருவுளத்தை, வழியை, வாழ்வை காட்டி இறைவனிடம் அழைத்து செல்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் திருச்சட்டத்தின் மாண்பினை, மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. யூத சிந்தனையிலே, எபிரேய சிந்தனையிலே விண்ணகமானது, அதாவது வானகமானது, மேல்வானம் கீழ்வானம் அல்லது மேன் வான்வெளி கீழ் வான்வெளி என்று இரண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இதற்கு இடையிலே கடல் இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். இவற்றிற்கு மேலாக இறைவன் இருக்கிறார், அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறார். எனவே வானங்கள் வான்வெளிகள் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்று பாடலாசிரியர் சொல்லுகிறார். இந்த வானங்கள் வான்வெளிகள் என்ற அந்த சொல்லாடல்கள் இதோ இன்னொரு பொருளையும் தருகிறது. வான தூதர்கள் இறைவனை நித்தியத்திற்கும் தூயவர் 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 என்று போற்றி புகழ்கின்றனர். எனவே அவர்களோடு இணைந்து நாமும் மூவரும் இறைவனை புகழ வேண்டும் என்று ஆசிரியர் அழைக்கின்றார் என்றும் பொருள் கொள்ளலாம். ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செயலை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. கடவுளை பற்றிய மாண்பை, மாட்சியை, அவருடைய புகழை பகல் இரவுக்கும், இரவு பகலுக்கும், சூரியன் நிலவுக்கும், நிலவு சூரியனுக்கும் சொல்லி 24 மணி நேரமும் இறைவனை போற்றுகின்றன, புகழ்கின்றன. அவைகளோடு சேர்ந்து நாமும் இறைவனை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று ஆசிரியர் அழைக்கின்றார். இந்த திருப்பாடல்களில் வல்லமையுள்ள உருவகங்களை நாம் பார்க்கிறோம். சூரியன், மணமகன், பந்தய வீரன், விளையாட்டு வீரன், நிறைவு, தூய்மை. எதற்காக இத்தகைய உருவகங்களை திருப்பாடல் ஆசிரியர் பயன்படுத்துகிறார்? சூரியன், சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களை மூளை முடுக்குகளுக்கெல்லாம் வீசி அனைத்தையும் ஒளி வீசுகின்றன. அதே போல மனிதன் சூரியனைப் போல இறைவனுடைய மாண்பினை, மகத்துவத்தை, புகழினை எல்லா மூளை முடுக்குகளுக்கும் தெரிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் அழைக்கின்றார். மணமகன் என்பவர் இதோ வசீகரம் உடையவர், வனப்புடையவர், அழகானவர், எழிலானவர். இவர் இயல்பிலே பிறரை கவரக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர். அதே போல இதோ நாம் இறைவனால் கவரப்பட்டு அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று சொல்லி பாடலாசிரியர் அழைக்கின்றார். ஓட்டப்பந்தய வீரன் இதோ தன்னுடைய லட்சியத்தை கண்முன் கொண்டு பல மைல்கள் ஓடிச் செல்கிறான். அதே போல இறைவனுடைய புகழையும் ஆற்றலையும் நாம் பல மைல்கள் கடந்து சென்று அறிவிக்க வேண்டும் என்று ஆசிரியர் அழைக்கின்றார். வலிமை மிகு வீரன் தன்னுடைய எதிர்கொள்ளும் போர் வீரர்களை வென்று இதோ தொடர்ந்து செல்வது போல நாம் தீமைகளை வென்று நன்மையாக இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாடலாசிரியர் அழைக்கின்றார். இந்த திருப்பாடல் இயேசுவில் நிறைவு பெறுகிறது. இயேசுவை ஒரு சூரியனாக உருவகம் கொள்கிறோம். அவர் நீதியின் ஆதவன், மீட்பின் ஆதவன். ஆம், இயேசு மீட்பை கொண்டு வந்த கதிரவன், வாழ்வை கொண்டு வந்த சூரியன். எனவே அவர் நமக்கு அருளொளியை ஒவ்வொரு நாளும் வீசிக்கொண்டே இருக்கிறார். எனவே அவரோடு சேர்ந்து இறை தந்தையை நாம் புகழ வேண்டும். இயேசு மணமகன், நாம் எல்லாம் அவருடைய மணமாட்டிகள். இயேசு தன்னுடைய அற்புதமான போதனைகளால், அற்புத நிகழ்ச்சிகளால்,
வல்லமையுள்ள வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் நம்மை கவர்ந்து கொண்டே இருக்கிறார். இறைத்தந்தை பக்கம் நாம் சேர வேண்டும், இறைத்தந்தையை அடைய வேண்டும் என்பதற்காக. இயேசுவும் வலிமை மிகு வீரனைப் போல இருக்கின்றார். சாத்தானின் அதிகாரத்தை வீழ்த்தி, தீமையின் அதிகாரத்தை வீழ்த்தி நன்மையை எடுத்துரைக்கின்றார். எனவே அந்த இயேசுவைப் போல நாமும் தீமையை வென்று நன்மையை நிலைநாட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சூரியனைப் போல ஒளி வீச, சூரியனைப் போல எல்லா இடங்களுக்கும் இறைவனை எடுத்துச் செல்ல, பந்தய வீரனைப் போல வலிமை மிகு வீரனைப் போல ஆற்றலோடும் சக்தியோடும் இறைவனை அறிவிக்க, மணமகனைப் போல அனைவரையும் இறைவன் பக்கம் கவர்ந்திழுக்கக்கூடிய ஆற்றலையும் வரத்தையும் வேண்டி நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, வானங்களும் வான்கோள்களும் சூரியனும் நிலாவும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இரவும் பகலும் ஓயாதும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உமது மாட்சியை, திருவுளத்தை, திருச்சட்டங்களும் படைப்புகளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. நாங்களும் உம்மை இடைவிடாது புகழ்ந்து பாடவும், உமது திருவுளத்தை உணர்ந்து பின்பற்றி வாழவும் வரம் தாரும், அதற்கு வீரனைப் போல ஆற்றல் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.